வரும் பதினைந்தாம் தேதியிலிருந்து ரயில் போக்குவரத்தை தொடங்க ஆயத்தமாக இருக்குமாறு அனைத்து ரயில்வே மண்டலங்களையும் ரயில்வே துறை அறிவுறுத்தியுள்ளது கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கவும் ஊரடங்கு காரணமாகவும் நாடு முழுவதும் பயணிகள் ரயில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த இருபத்தோரு நாள் ஊரடங்கு வரும் பதினான்காம் தேதியுடன் முடிவடைய உள்ளதால் பதினைந்தாம் தேதியிலிருந்து பயணிகள் ரயில் போக்குவரத்தை துவங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ரயில்வே துறை அதன் மண்டல பொது மேலாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளது ரயில்வே பாதுகாப்பு பணியாளர்கள் டிக்கெட் பரிசோதகர்கள் கார்டுகள் மற்றும் ஓட்டுநர்கள் பராமரிப்பு பணியாளர்கள் உள்ளிட்ட பிற பணியாளர்கள் வரும் பதினைந்தாம் தேதியன்று பணியில் சேர ஆயத்தமாக இருக்கும்படி அறிவுறுத்துமாறும் மண்டல மேலாளர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் கொள்ளப்பட்டுள்ளனர் ராஜ்தானி சதாப்தி துரந்தோ மற்றும் உள்ளூர் ரயில்கள் உள்ளிட்ட எண்பது சதவீத ரயில்கள் பதினைந்தாம் தேதி முதல் வழக்கமான போக்குவரத்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ரயில்வே துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனினும் கொரோனா தொடர்பான மத்திய அமைச்சர்கள் குழு ஒப்புதல் அளித்த பிறகே போக்குவரத்தை தொடங்குவது குறித்து அதிகாரப்பூர்வமாக முடிவு செய்யப்படும் என கூறப்படுகிறது இதனிடையே கொரோனா தடுப்புக்கு தேவையான முகக்கவசங்கள் மற்றும் சானிடைசர்களை தயாரிக்கும் பணியில் கர்நாடக மாநிலம் ஹூபுளியை தலைமையிடமாக கொண்ட தென்மேற்கு ரயில்வே ஈடுபட்டுள்ளது இந்த மண்டலத்திற்கு உட்பட்ட பெங்களூரு மைசூரு மற்றும் ஹூப்பள்ளி கோட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் தேவையான மக்களுக்கு ரேஷன் பொருட்களையும் ரயில்வே வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது